உங்களை சுத்தி நீங்க பாருங்களேன், நல்ல திறமையான மனிதர்களை பார்த்திருப்பீங்க, நீங்க வியந்த மனிதர்களா இருப்பாங்க. ஆனால் பெரிய வெற்றிகளை பெற்றிருக்காங்களான்னா இல்ல. நல்ல திறமைசாலிகள், நல்ல புத்திசாலிகள், ஆற்றல் மிக்கவர்கள் நிறைய பேர் பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல பார்த்திருப்பீங்க, உங்க கூட வேலை பார்த்து பார்த்திருப்பீங்க, பழகிருப்பீங்க. ஆனா மிகப்பெரிய வெற்றியை லைஃப்ல அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப நான் உறுதியா நம்புறேன், லக் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிறத நான் உறுதியா நம்புறேன். முதல்ல இந்த சபைய பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். எத்தனை பேர் நம்புறீங்க, சார் லக் இருந்தா தான் சார் ஜெயிக்க முடியும், என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுவும் ஒரு பர்சன்டேஜ் தேவை. எத்தனை பேர் என்னோட ஒத்துக்கிறீங்களோ ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஒரு ஹாய், லக் இருந்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. ஓகே, நான் சொன்னது என்ன லக்கு, நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன லக்குன்னு எனக்கு தெரியல. அதனால நான் சொன்னது என்ன லக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நான் சொன்னது இந்த லக்கு தான், இலக்கு. இலக்கு இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்த மனிதர்கள் எல்லோரும் இலக்குகளின் துணையோடு தான் அதை அடைந்திருக்கிறார்கள். பீலேயை பத்தி ஒரு உயர்ந்த வாசகம் உண்டு. என்ன அப்படின்னா, பீலேயுடைய காலுக்கு பால் போனால் அது கோல். ஒரு ஆட்டக்காரன் எப்படி இருக்கணும்னு சொன்னா, பீலேயுடைய காலுக்கு பால் போன உடனேயே ஆடியன்ஸ் எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் சார், பீலேயுடைய காலுக்கு பால் போனாலே அது என்னதான் கோல். உங்க நிறுவனத்தில் இருக்கிற பணியாளர்கள்லாம் என்ன தெரியுமா சொல்லணும், எங்களுடைய எம்டி இந்த வருஷத்துக்கு இத கோல்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, சொல்லிட்டு அவர் செஞ்சு காமிப்பாரு அப்படின்னு சொல்லணும். பீலேயுடைய காலுக்கு பால் போனால் அது கோல்ங்கிற மாதிரி உங்க டீமுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை அப்படின்னு சொன்னா, எங்க எம்டி ஒரு கோல் எழுதிட்டாரு, நிச்சயமா அதை அடைஞ்சிருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். வேர்ல்டுலயே பெஸ்ட் கோல் கீப்பர் யாரு, எந்த நாட்டுக்காரன்னு சொன்னா கூட எனக்கு போதும். யாருங்க? ஓகே, எனக்கு தெரியாதனால நான் ஒத்துக்கிட்டு தான் ஆனும். எந்த நாட்டுக்காரர், வேற யாராவது சொல்லாமா? பேர் தெரியலன்னா நாடு சொன்னா கூட ஓகே தான். பிரான்ஸ். ஓகே, அடுத்து வேர்ல்டு ஜெர்மனி. அப்புறம் பிரேசில். சரி, நான் க்ளூ கொடுக்கட்டுமா? இந்தியாவை சேர்ந்தவர் தான், வேர்ல்டுலே பெஸ்ட் கோல் கீப்பர் இந்தியாவை சேர்ந்தவர். கொஞ்சம் யோசிச்சா கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு க்ளூ கொடுக்கட்டுமா? தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். தெரியலையா? உங்க வாழ்க்கையில பெஸ்ட் கோல் கீப்பர் யாருன்னா, கோல் கீப்பரோட வேலை என்ன சார்? கோல் போட விடாம தடுக்கிறது. இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில பெஸ்ட் கோல் கீப்பர் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க தான். உங்களை கோல் போட விடாம யார் தடுத்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? நீங்க தான் தடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு பெரிய கோலை யோசிக்கும் போது உங்க மனசு சொல்லுது, இங்க பாரு, நீ பெங்களூர்ல பிறந்தா அதெல்லாம் பண்ணிருக்கலாம், பாம்பேல பிறந்தா இதெல்லாம் பிறந்திருக்கலாம், நீ மதுரையில இருக்க ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த ஊர்க்காரங்களை நம்பி எதுவுமே பண்ண முடியாதுரா அப்படின்னு உங்களை பிடிச்சு இழுக்கிறது யாரு? உங்களை யார் பிடிச்சு இழுக்கிறா? நீங்க தான் இழுக்கிறீங்க. அப்ப உங்களை கோல் போட விடாம தடுக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா நீங்க தான். அப்ப வேர்ல்டுலயே பெஸ்ட் கோல் கீப்பர் யாருன்னா யார் சார்? இப்பவாவது சொல்லுங்க சார், வேர்ல்டுலயே பெஸ்ட் கோல் கீப்பர் யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சார். நான் தான். இப்ப என் வேலையே என்னன்னா, உங்கள்கிட்டேந்து உங்க கோலை காப்பாத்தணும், உங்ககிட்டேந்து உங்களை காப்பாத்தணும். அந்த வேலையை தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். கோல்னா எதுங்கிறதுக்கு நான் முதல்ல வந்துடுறேன். நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கோல் கிடையாது. வைரமுத்து சொல்லுவாரு, சொல்லாத காதல்கள் சொர்க்கத்தில் சேராது அப்படின்னு. நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், எழுதாத எதுவும் இலக்கென்று ஆகாது. எழுதாத எதுவும் இலக்கென்று ஆகாது. ஓகேயா? அடுத்த வருஷம் கிருஷ்ணவரதராஜனுடைய புது கணக்கு புது இலக்கு நிகழ்ச்சிக்கு நான் ஆடியில ஏத்ரி மாடல் கார்ல, நம்ம வேரியன்ட்லாம் கரெக்டான தெரியல, ஆடி ஏத்ரியில இந்த வேரியண்ட்ல நான் போய் நிகழ்ச்சியில இறங்குவேன் நீங்க நினைச்சீங்கன்னா, நினைச்சது நடக்கும்னு வள்ளுவர் சொல்லல, நினைச்சது நினைச்சபடி நடக்கும். யாருக்கு நினைச்சதுல யார் உறுதியா இருக்காங்களோ, உறுதியா இருக்கிறதுனா என்ன, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா இந்த உலகம் வந்து என் எதிரில நின்று நிச்சயமா உன்னால முடியாதுப்பா, நிச்சயமா முடியாதுப்பா அப்படின்னு இந்த உலகமே தடுத்தாலும் இல்ல நான் அதை அடைஞ்சே தீருவேன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அதுக்கு பேர் தான் உறுதி. அதுக்கு பேர் தான் உறுதி. நமக்கெல்லாம் மனைவிட்ட சொன்ன உடனே உறுதி மாறிடும்.
நான் இங்கேருந்து போகிறேன், கோல் எழுதுறீங்க, இங்கேருந்து போய் ஒய்ஃப்ட்ட சொல்ல போகிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க இந்தியாவிலே நம்பர் ஒன் பிரிண்டராக நான் வரேன் அப்படின்னு சொன்னால் மேடம் சொல்கிறாங்க, முதல்ல தமிழ்நாட்டில் பார்ப்போம், மதுரையில் கம்ப்ளைண்ட் இல்லாமல் முதல்ல நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு உடனே நம்ம உறுதியெல்லாம் என்ன ஆயிரும், சரி முதல்ல இதை ஒழுங்காக பார்த்தா போதும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம என்னவா இல்லைன்னு அர்த்தம், உறுதியாக உங்கள் உறுதியை டெஸ்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஈஸியான வழி உங்கள் மனைவிட்ட போய் கோலை சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு முடியாது அவங்க சொல்லிடுவாங்க, ஃபஸ்ட்டு முடியாது அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க நடக்கிறத பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, நான் இந்த திருக்குறளை கொஞ்சம் மாற்றிட்டேன், எழுதிய எழுதியாங்கு எய்துப. சார் இப்போ நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ நீங்கள் எழுதினபடி நடக்கும் சார். இப்போ நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ அது குத்து மதிப்பாலாம் இல்லை, எழுதினபடி நடக்கும். எப்படி எழுதணுங்கிறத அடுத்து பார்ப்போம். நீங்க எழுதுறது எழுதினபடி நடக்கும். யாருக்கு? ஹலோ, யாருக்கு? உறுதியா இருக்கிறவங்களுக்கு, உறுதியா இருக்கிறவங்களுக்கு நடக்கும். இலக்க எழுதினால் ஒரு மனிதர் எப்படி அடைவார்னு பாருங்க, இல்லைன்னா அதே இலக்க ஒரு மனிதர் எப்படி அடைவார்னு பாருங்க. இதுக்கு மேல எழுதுறதுடைய முக்கியத்துவத்தை நான் சொல்லணுமா? வேண்டியதில்ல இல்லை. அப்போ எழுத ஆரம்பிச்சிடலாமா? நல்ல நேரம் பார்த்து தானே சார் எழுத ஆரம்பிக்கணும். நல்ல நேரம் வந்துருச்சான்னு பார்க்கலாமா? என்ன பொறுத்தளவில் எது நல்ல நேரம் அப்படின்னு சொன்னால், பயன்படுத்துகிற நேரம் நல்ல நேரம். கரெக்டா? கரெக்டா? மேடம், மேடத்திட்டே கேட்போம். மேடம், உங்கள் வீட்டில் ஒரு பருப்பு இது இருக்குது, ஓகேயா? அந்த பாக்ஸ் போட்டு வச்சுருப்பீங்கள்ல, அதை ஒரு மாதமாக நீங்கள் எடுக்கவே இல்லை, என்ன ஆகிடும் மேடம்? வண்டு வந்துடும். அதே பருப்பு டப்பாவை டெய்லி 50-50 எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போ எப்படி இருக்கும்? ஒன்றும் ஆகாது. அப்போ தெரிஞ்சுக்குங்க, பயன்படுத்தாத எதுவும் கெட்டுப்போம், பயன்படுத்தாத நேரம் கெட்ட நேரம், பயன்படுத்துகிற நேரம் நல்ல நேரம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது நல்ல நேரம். எதுக்கு? நல்ல நேரத்துக்காக தான் எழுத போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் வருகிற நேரம் எல்லாம் நல்ல நேரமாக வரணுங்கிறதுக்காக எழுத போகிறீங்க. எழுதலாமா? அப்போ முதல் பக்கத்தில் துணை போடணும், துணை போடணும். துணை போடணுமா வேண்டாமா? பிள்ளையார் துணை, விநாயகர் துணை, முருகன் துணை போடணுமா இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, நான் சொல்கிற வார்த்தையை எழுதிக்கங்க, அப்புறம் உங்கள் துணையெல்லாம் போட்டுக்குங்க. தைரியமே துணை. என்ன சார் எழுதணும்? தைரியம் திறந்த உடனே தைரியமே துணை அப்படின்னு போட்டுக்குங்க. வாஸ்து கோவில் ஒன்று இருக்குது, இந்த வாஸ்து கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், யார் அந்த வாஸ்து கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வராங்களோ அவங்க ஒரு வருஷத்துக்குள்ளே வீடு கட்டிடுவாங்க. வாஸ்து கோவிலில் என்ன பிரசாதம் கொடுக்குறாங்க? செங்கல் பிரசாதமாக கொடுக்குறாங்க. வாஸ்து கோவிலில் கொடுத்த அந்த பிரசாதத்தை எங்கே கொண்டு வந்து வைப்பீங்க? பூஜா ரூமில் வைப்பீங்க. கரெக்டா? காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க? அந்த வாஸ்து செங்கல் உங்கள் கண்ணில் படும் சாமி கும்பிடும்போது. அப்போ மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் உருவாகும், இந்த வருஷம் வீடு கட்டிடணும். அடுத்த நாள் சாமி கும்பிடும்போது அந்த செங்கலை பார்ப்பீங்க, பார்க்கும்போது தோணும் இந்த தடவை இன்ஜினியரை கூப்பிட்டு பேசிடணும், வீடு கட்டிடணும், வீடு கட்டிடணும், வீடு கட்டிடணுங்கிற எண்ணம் திரளுகிற போது அந்த வருஷம் நீங்கள் வீடு கட்டியிருப்பீங்க. இந்த பிஸ்னஸ் க்ரோத் பிளானர் வாஸ்து செங்கல் என்ன வேலையை செஞ்சிச்சோ அதே வேலையை உங்களுக்கு செய்யும். என்ன? இந்த பிஸ்னஸ் க்ரோத் பிளானரை கொண்டு போய் எங்கே வைக்கணும்? உங்களுடைய ஒர்க்கிங் டேபிளில் வைக்கணும். சும்மா டேபிளில் வைங்க, அது அதோட வேலையை பார்க்கும். இந்த க்ரோத் பிளானர் அது அதோடைய வேலையை பார்க்கும். லைஃப் பர்பஸை எப்படி எழுதுறது? நான் என்னோட லைஃப் பர்பஸை சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய லைஃப் பர்பஸை கண்டுபிடிங்க. பொதுவாக பாருங்கள், நம்மலாம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம குழந்தைகளுக்கு வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது என்ன வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுனா, எங்க அப்பா என்ன பஸ்ல கூட்டிட்டு போனார் எல்லா இடத்துக்கும், நான் என்ன பண்றேன், என் பையனை எல்லா இடத்துக்கும் கார்ல கூட்டிட்டு போறேன், அவன் என்ன பண்ணுவான், அவன் பையனை எல்லா இடத்துக்கும் பிளைட்ல கூட்டிட்டு போவான். இது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது, சரியா? எங்க அப்பா எங்க கூட்டிட்டு போனாலும் டென்ஷனா திட்டிக்கிட்டே கூட்டு போனார், நான் எங்க கூட்டிட்டு போனாலும் என் பையனை நாலு சாத்து சாத்தி தான் கூட்டிட்டு போறேன்னா, வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு, வாழ்வின் தரம் உயரவில்லை. நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நான் சந்திக்கிற மனிதர்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுக்கிறது இல்ல, நான் சந்திக்கிற எல்லா மனிதர்களின் வாழ்வின் தரத்தை உயர்த்துவதற்கு நான் வாழணும்னு நினைக்கிறேன். அது அப்படி வாழ்ந்து காமிக்கணும்னு நினைக்கிறேன், அதை பேசணும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய வாழ்வின் நோக்கமா நான் நினைக்கிறேன்.